ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஐடென்டிட்டி தமிழன் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் மினி ஸ்மார்ட் ப்ரொஜெக்டரோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டில் லீடிங் ப்ரொஜெக்டரான டிஎல்பியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எல்லாருக்குமே தேட்டரில் போய் படம் பார்க்குறதுனா ரொம்பவே பிடிச்ச விஷயம் பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு ஸோ இருந்தே தேட்டர் எஃபெக்டில் படம் பார்க்குறதுனா ஓகே தானே அதுக்கு தான் இந்த ப்ரொஜெக்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி இதை யூஸ் பண்ணலாம் என்னென்னலாம் இருக்குன்றத பார்ப்போம் உங்களுக்கு ஒரு ட்ரைபேட் ப்ரொஜெக்டர் ரிமோட் சார்ஜர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்டரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்லாட்டு இன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கிறதுனால ஸோ அதுக்கான ஸ்லாட் இருக்குது சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெச்டிஎம்ஐ பின் இருக்குது யூஎஸ்பி ஒன் யூஎஸ்பி டூ சார்ஜர் பின்னு ஆடியோ பின்னு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோக்கஸ் வீல் இருக்குது ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் இந்த சில்வர் கலர் பட்டனு இது வந்து எஸ்டிக் கார்டு வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி அதாவது அதில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை இன்சர்ட் பண்ணி கூட நீங்கள் மூவிஸ் பார்க்கலாம் இது வந்து லென்ஸு லென்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஷீல் அந்த கவர் மாதிரி இருக்குது ஸோ இது வந்து டச் ஸ்க்ரீன் ப்ரொஜெக்டர் ஸோ இந்த டச் ஸ்கிரீனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேல் நார்மலாக இருக்கிற மாதிரி ஆன் ஆஃப் அப் டவுன் அப்புறம் வால்யூம் அப்பு டவுனு லெஃப்ட் ரைட்டு ஹோம்மு ஸ்டாண்ட் பை ஆப்ஷன் இண்டிகேட்ரு ப்ரொஜெக்டர் லேம்பு இந்த எல்லா ஆப்ஷனுமே இருக்கும் ஸோ ஒன்ஸ் நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா இதுதான் வந்து வியூவு எல்லா ஸ்மார்ட் ஆப்ஸை வந்து இன் பண்ணியிருக்காங்க லைக் யூடியூப் பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது அப்படி இல்லை நீங்கள் வந்து எஸ்டி கார்டில் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்கன்னாலும் அதை வந்து கனெக்டிங் ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணி அதுலேயும் பார்க்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க கேஸ்ட் ஆப்ஷன் மூலயமா வந்து ஃபோனில் இருக்கிறத அப்படியே வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இல்லை ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க வந்து பிளேன்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆப்ஷன் மூலயமா வந்து நீங்கள் பிக் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இந்த மெயின் ஸ்க்ரீன்லேயே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் செட்டிங் ஆப்ஷன்ஸில் நிறையாவே இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டு நெட்ஒர்க்கு ஒய்ஃபை இருந்துச்சுன்னா ஒய்ஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஒயினா வந்து உங்களுக்கு நெட்ஒர்க் ஸ்பீட் கம்மியாக இருக்கும் டுவல் வைஃபை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு அல்டிமேட் ஸ்பீட் வந்து அச்சீவ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூடூத் இருக்குது ப்ளூடூத் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அதுவும் வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோன்றது மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக அது கொடுத்துருக்காங்க ஆப் சென்டர் மூலயமா நீங்கள் வேறு ஏதாச்சும் அதாவது நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் அந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறதுனாலும் மூவிஸ் அதிலே கூட பார்க்கலாம் உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஆனால் முக்கால்வாசி எயிட்டி பர்சன்ட் வந்து ஆண்ட்ராய்டில் இருக்க ரிச் ஆப்ஸ் எல்லாமே வந்து இதிலே வந்து பில்டின் கொடு பில்டின் ஸோ அதிலே இருக்கும் உங்களுக்கு வேறு எதாவது ஆப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து குரோம் இல்லைனா ஆப் அந்த ஆப்ஸில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சவுண்ட் வந்து டால்பி டிஜிட்டல் டூ பாயிண்ட் ஜீரோ மேக்ஸிமம் தேட்டரில் பார்க்குற அதே எஃபெக்ட் கிடைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க நான் சொன்னால இந்த ஆப்ஸ் இந்த ஆப்ஸில் வந்து எ நிறையா ஏற்கனவே வந்து இதில் கொடுத்துருக்காங்க பட் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அதில் நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ப்ரொஜெக்டர்ஸில் மூணு டைப்ஸ் இருக்குது டிஎல்பி இருக்குது எல்சிடி இருக்குது எல்இடி இருக்குது இது மூணுத்தில் என்னென்ன குறைகள் இருக்குது நிறைகள் இருக்குன்றத பற்றி பார்ப்போம் டிஎல்பி ப்ரொஜெக்டர் டிஎல்பினால் வந்து இப்போ நம்ம பார்த்தது தான் டிஎல்பி ப்ரொஜெக்டர் டிஎல்பின்னா டிஜிட்டல் லைட் ப்ராசஸிங் இதில் வந்து உள்ளே வந்து சின்ன சின்ன கண்ணாடிகளும் கலர் வீல்ஸ் இருக்குது இது மூலியமாக தான் வந்து நம் அனுப்புகிற சிக்னல்ஸ் வந்து இமேஜாக மாறி நம்மளுக்கு வந்து படம் தெரியுது டிஎல்பி ப்ரொஜெக்டரில் இதில் என்னென்ன வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க டிஎல்பி ப்ரொஜெக்டரில் ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு கிளாரிட்டி வந்து நல்லாவே இருக்கும் லைக் த்ரீ டி த்ரீ டி குவாலிட்டி இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டிஎல்பி ப்ரொஜெக்ட்டில் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் அந்த லேம்ப் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் ஹவர்ஸ் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேம்ப் லைஃப் அந்த லேம்போட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு அந்த பிக்சர் குவாலிட்டி வந்து கம்மியாகும் இதுதான் அதில் இருக்க நெகட்டிவ் பட் எல்சிடின்னு பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மி எக்ஸ்பென்சிவ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்லலாமே எல்சிடி பட் ஆனால் அதில் வந்து அந்த ஃபில்டர்னு யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து அதோட அதை வந்து மெயின்டைன் பண்ணுற காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் மோஸ்ட்லியாக வந்து பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா நீங்கள் எல்சிடி வாங்கலாம் எல்சிடியிலே வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து சிங்கிள் சிப் யூஸ் பண்ணுறது இன்னொன்று த்ரீ சிப் யூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் எல்சிடின்னு ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா த்ரீ சிப் எல்சிடி ப்ரொஜெக்டரை வந்து வாங்கிட்டிங்கன்னா ஓகே ஏன்னா அதில் வந்து குவால் அந்த கலர்வைஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் த்ரீ சிப் எல்சிடி ப்ரொஜெக்டர் வாங்கிக்கோங்க அப்படி வாங்குறதா இருந்தால் நெக்ஸ்ட்டு வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் எல்இடி ப்ரொஜெக்டரோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ஹவர்ஸ் இருபதாயிரம் இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஹீட்டும் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும் பட் எல்இடியில் இருக்க ஒரே ஒரு நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரைட்னஸ் ப்ரைட்னஸ் வந்து DLP and LCD கம்பேர் பண்ணும் LED எல்இடி வந்து ரொம்ப கம்மி ஸோ அதனால் அதுதான் வந்து எல்இடியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு இதுதாங்க ப்ரொஜெக்டர்ஸோட விலை வந்து பார்த்திங்கன்னா மினிமம் செவன் தௌசண்டில் ஆரம்பிச்சு மேக்ஸிமம் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்குது நம்ம வாங்குகிற ப்ராண்டு அண்ட் அதை யூசேஜ் பொறுத்து லைக் நம்ம ஹோம் என்டர்டைன்மெண்ட் யூஸ்க்காக வாங்குற வாங்குகிற அது ஒரு ரேட் இருக்கும் அஃபிஷியல் பர்பஸ்னா ப்ராஜெக் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளனேஷன் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக வாங்குகிற ப்ரொஜெக்டர்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேமிங்னா அது வே அது ஒரு அதுக்குன்னு ப்ரொஜெக்டர் இருக்குது அது வந்து சவுண்ட் குவாலிட்டி லைக் ஸ்க்ரீனு எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதோடய ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது ஸோ ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது வெரி ஆகும் பட் மினிமம் செவன் தௌசண்டில் ஆரம்பித்து மேக்ஸிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்குமே வந்து ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பாய்